வரங்களை அள்ளி தரும் வடமாத்தூர் விநாயகர். பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டத்தில் அமைந்துள்ளது வடமாத்தூர் மாணிக்க விநாயகர் திருக்கோயில். ஜவ்வாது மலையில் தோன்றி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பாய்ந்து வளம் சேர்க்கும் ஆறாக திகழ்வது சேயாறு ஆகும். இது பாலாற்றின் துணை ஆறாக விளங்குகிறது. இந்த சேயாறு தோன்றியது குறித்து புராணக் கதை ஒன்று உண்டு. முருகப்பெருமான் தன் அன்னை பார்வதிக்காக நீரூற்று தோன்றிட அம்பேதி உருவாக்கியது இந்த ஆறு. இந்த ஆறு உருவான போது அதில் ஏழு ரிஷிகள் மாண்டு போனார்கள். அந்த தோஷம் நீங்கிட சேயாற்றின் கரையோரம் ஏழு சிவாலயங்களை நிறுவி முருகப்பெருமான் வழிபாடு செய்தார். அதன் காரணமாக அவரது தோஷம் நீங்கியது. அந்த சிறப்புமிகு சேயாறு வளம் சேர்க்கும் பூமியில் வடமாத்தூரும் ஒன்றாகும். சுமார் ஐந்து தலைமுறைகளுக்கு முன்பு இந்த ஊரில் சீதாராமன் என்ற அடியார் வாழ்ந்து வந்தார். அவர் தனது ஊரில் வழிபடுவதற்கு ஆலயம் இல்லாததை நினைத்து கவலை கொண்டார். அதனால் நெடுந்தொலைவில் இருந்து ஒரு விநாயகர் சிலையை எடுத்து வந்து தன் வீட்டின் அருகே வைத்து வழிபாடு செய்தார். அவரையே மூலவராக்கி ஆலயம் எழுப்ப முடிவு செய்தார். ஆனால் அன்று இரவு அவரது கனவில் தோன்றிய விநாயகப் பெருமான், உன் ஊரிலேயே பல நூறு ஆண்டுகளாக நான் மண்ணில் மறைந்திருக்கின்றேன். என்னை எடுத்து நீ ஆலயம் எழுப்பு. அதில் நான் வெளிப்படுவேன். நான் இருக்கும் இடம் நீ ஏர்விடும் போது வெளிப்படும் என்று கூறினார். தனது நிலத்தை உழ ஆரம்பித்தார். நெடுநேரம் உழுதும் எதுவும் தென்படவில்லை. இருப்பினும் இறைவனை நினைத்தபடி மனம் தளராமல் உழுது கொண்டே வந்தார். அப்போது ஏர்கலப்பையை மூன்று கருங்கற்கள் தடுத்து நிறுத்தின. அதை தோண்டி வெளியே எடுத்தார். அவற்றில் இரண்டு உருண்டை வடிவிலும் மற்றொன்று சிறிய மூஞ்சூறு வடிவிலும் காட்சி தந்தது. காலப்போக்கில் அவர் நிறுவிய கல்லில் விநாயகரின் உருவம் வெளிப்படத் தொடங்கியது. அதுவரை அவர் மட்டுமே வழிபட்டு வந்த இந்த விநாயகரை இப்போது ஊர் மக்கள் அனைவரும் வழிபடத் தொடங்கினார்கள். இதையடுத்து விநாயகருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. மாணிக்க விநாயகர் என்பது இத்தல இறைவனின் பெயர். சாதாரணமா இருக்கிற விநாயகருக்கும் சுயம்பு மாணிக்க விநாயகருக்கும் என்ன வித்தியாசம்னா, சுயம்பு மாணிக்க விநாயகர் நம்ம என்ன நினைச்சு வேண்டிக்கிறோமோ அந்த நினைத்து வேண்டிக்கிறது வந்து பார்த்தேன்னா எண்ணி 48 நாள் ஒரு மண்டலம், ஒரு மண்டலத்துக்குள்ளார கல்யாணம் ஆகாதவளவு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் 15 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை உண்டாயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராகு தோஷம், காலசர்ப தோஷம், நாகதோஷம், எல்லா தோஷத்துக்கும் சுயம்பு மாணிக்க விநாயகருக்கு வந்து வேண்டிண்டு திங்கக்கிழமை சோமவாரத்தில் காலையில் வந்து பிள்ளையாரை வேண்டிண்டு போனோம். விசேஷம் வரங்களை அள்ளி தரும் வடமாத்தூர் விநாயகர். Thank you.
நான் பார்க்கும்போது ஒரு சின்ன கல், அதுக்கு வெள்ளி கவசம்னு ஒன்று இது பண்ணி வச்சுருப்பாங்க. வெள்ளி கவசம் அந்த கல்லை விட மேலே இருக்கும், கல்லே தெரியாது. ஆனால் இப்பொழுது விநாயகருடைய உருவம் ரொம்ப ரொம்ப அழகாக, கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிரூபணமாக இந்த வடமாத்தூர் கோயில் இருக்கிறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் இந்த கோயிலுக்கு எங்கள் பாட்டி தாத்தா இருந்தப்போ வந்திருக்கேன், அதாவது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கேன். அப்போ வந்து எங்கள் பாட்டி இந்த விநாயகர்னு சொல்லுவாங்க, அந்த கடைசியில் ஒரு கல்லாட்டம் இருக்கும் அதை விநாயகர்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை பார்த்தவொடனே, என்ன பாட்டி ஒரு கல்லை வச்சுட்டு விநாயகர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கேன் எங்கள் பாட்டியை. ஆனால் இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம். அந்த கல் கொஞ்சம் வளர்ந்தாப்புலையும் எனக்கு தெரிஞ்சது, அதோடு அதில் முகம் தும்பிக்கை எல்லாமே உருவம் ஃபுல்லாக தெரியுது எனக்கு இப்போ. யுகங்களை கடந்து விண்ணை முட்டி நிற்கும் மலையே இறைவனாக விளங்குவது திருவண்ணாமலை. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர். இதன் வெளிவட்டத்தில் சுமார் 15 கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது வடமாத்தூர் திருத்தலம். இத்தலத்தில் உள்ள மாணிக்க விநாயகரை 3 சதுர்த்தி தினங்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் போன்ற அனைத்து விதமான தோஷங்களும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மேலும் திருமணத் தடை நீங்கவும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேம்படவும், தாலி பாக்கியம் நிலைத்திடவும் சிறந்த பரிகார தலமாக இது விளங்குகிறது. ஆனை முகம் அழகு, அதில் மின்னும் கண்ணழகு, அன்பர்க்கு ஆசை தரும் தும்பிக்கை அழகு, அம்பிகை பாலகனின் அருளே அழகு. ஆனை முகம் அழகு, அதில் மின்னும் கண்ணழகு, அன்பர்க்கு ஆசை தரும் தும்பிக்கை அழகு, அம்பிகை பாலகனின் அருளே அழகு. முரம் போல் காதழகு, வெள்ளி நிற தந்தம் அழகு, மோதகம் மெல்லுகின்ற வாயும் அழகு, வேதங்கள் வணங்குகின்ற வேடம் அழகு. முரம் போல் காதழகு, வெள்ளி நிற தந்தம் அழகு, மோதகம் மெல்லுகின்ற வாயும் அழகு, வேதங்கள் வணங்குகின்ற வேடம் அழகு. ஆனை முகம் அழகு, அதில் மின்னும் கண்ணழகு, அன்பர்க்கு ஆசை தரும் தும்பிக்கை அழகு, அம்பிகை பாலகனின் அருளே அழகு. திங்கள் சதுர்த்தியிலே அவதரித்தது அழகு, அவனி எங்கும் கோவில் கொண்டு காட்சி தரும் அழகு. ஆவணி திங்கள் சதுர்த்தியிலே அவதரித்தது அழகு, அவனி எங்கும் கோவில் கொண்டு காட்சி தரும் அழகு. கருத்த உருவம் அழகு, அதில் பெருத்த வயிறும் அழகு, கருத்த உருவம் அழகு, அதில் பெருத்த வயிறும் அழகு. பருப்பும் பாலும் தேனும் பாகும் பருகுவதும் அழகு, உருக்கமுடன் கேட்கும் வரங்கள் வழங்குவதும் அழகு. பருப்பும் பாலும் தேனும் பாகும் பருகுவதும் அழகு, உருக்கமுடன் கேட்கும் வரங்கள் வழங்குவதும் அழகு. ஆனை முகம் அழகு, அதில் மின்னும் கண்ணழகு, அன்பர்க்கு ஆசை தரும் தும்பிக்கை அழகு, அம்பிகை பாலகனின் அருளே அழகு.
வரங்களை அள்ளி தரும் வடமாத்தூர் விநாயகர். மரகதாம்பிகை சன்னதி கிபி 1921 கட்டப்பட்டு தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அன்னை நின்ற கோலத்தில் எளிய வடிவுடன் அருளாசி வழங்குகின்றார்.